கடைக்கீரை கடையில் பாகற்காய் வறுவல் வெண்டைக்காய் தயிர் பச்சடி இது மூணுலையுமே ஒரு ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க. இந்த அரைக்கீரை கடையில் வந்து இன்னைக்கு நான் கல்சட்டியில தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். பாகற்காய் அப்படின்னாலே கசக்கும், இருந்தாலும் அதை கொஞ்சம் கசப்பு இல்லாம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அப்புறம் இந்த வெண்டைக்காய் தயிர் பச்சடி கொஞ்சம் வித்தியாசமா செஞ்சு காட்ட போறேங்க. இது மூணு தான் இன்னைக்கு வீடியோல கொடுக்க போறேங்க. அப்புறம் இந்த கல்சட்டி வந்து எனக்கு பெங்களூர்ல இருந்து பத்மா மேடம் அனுப்பியிருக்காங்க. இவங்க வந்து விக்னேஷ் கிச்சன் விக்னேஷ் மூலமா தான் நமக்கு பழக்கம் ஆனாங்க. அந்த கல்சட்டி ரொம்பவே நல்லா வெயிட்டா ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இந்த கல்சட்டி எல்லாம் வந்து அந்த காலத்துல கல்சட்டி மண் சட்டி இதுல எல்லாம் தான் சமைச்சாங்க. ரொம்பவே டேஸ்ட் அதிகமா இருக்குங்க. உங்களில் யாருக்காவது இந்த கல்சட்டி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்க பத்மா மேடத்தோட நம்பர் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க, வீடியோ ஸ்க்ரீன்லேயே கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அப்புறம் நீங்கள் வாட்ஸ்அப் காலில் போனீங்க அப்படின்னா அங்கே என்னென்ன சைஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வீடியோலையும் காட்டுவாங்க. அவங்கக்கிட்ட வந்து சின்னதுலேருந்து பெருசு வரைக்குமே இருக்குங்க. எனக்கு வந்து மீடியம் சைஸ் தான் அனுப்பியிருக்காங்க, அதில் தான் இன்றைக்கி நான் கீரை கடையில் போகிறேங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாங்க. இன்றைக்கி நம்ம இந்த கல்சட்டியில் தான் கீரை கடைய போகிறோங்க. இந்த கல்சட்டியை பெங்களூர்லேருந்து பத்மா மேடம் எனக்கு வந்து சீசனிங் பண்ணியே அனுப்பியிருக்காங்க. அதனால் நம்ம வந்து பழக்கணுங்கிற கஷ்டமே நமக்கு இல்லை. அவங்க வந்து நீட்டாக சீசனிங் பண்ணி நமக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. பேக்கிங்கும் அதே மாதிரி ரொம்ப நீட்டாக அனுப்பியிருக்காங்க. இதை வந்து நான் உங்களுக்கு அன்பாக்சிங் வீடியோவில் கூட கொடுத்துருக்கேங்க. நீங்கள் தேவைப்படுறவங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. இந்த கல்சட்டியில் பருப்பு வேக வைக்கலாம், கீரை வேக வைக்கலாம், கீரை பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வேக வைக்கலாம். அப்புறம் புளிக்குழம்பு இதெல்லாம் வந்து நம்ம கலக்கி வைக்கலாம். ஆனால் தாளிக்கிறது மட்டும் வேறு வாணலியில் தாளித்து தான் இது இதில் கொட்டணுங்க. நம்ம வெங்காயம் மிளகாய் தாளித்தாலும் சரி, கடு உளுத்தம் பருப்பு தாளித்தாலும் சரி, தாளித்து தான் இதில் சேர்க்கணும். சூட்டோடு இதில் வந்து எண்ணெய் ஊற்றி தாளிக்க கூடாதுங்க. அப்புறம் மழை காலத்துலலாம் வந்து இந்த கல்சட்டியில் உப்பு கல் உப்பு நம்ம போட்டு வச்சோம்னா அந்த தண்ணி விட்டு வராது. அதே மாதிரி வெயில் காலத்தில் இதில் தயிர் கூட ஊற்றி வச்சுக்கலாங்க அதிகமான அளவு நம்ம பயன்படுத்தும் போது. இப்போ நம்ம கல்சட்டியில் கீரை குழம்பு கூட்டி வைக்கலாங்க. நான் இன்றைக்கி வந்து அரைக்கீரை தான் எடுத்திருக்கேன். வாங்கிட்டு இந்த மாதிரி சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சட்டியுமே வந்து நல்லா ஒரு தடவை கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சம் வெந்நீர் விட்டுக்கிறேன். நல்லா கொதிக்கிற வெந்நீர் தாங்க இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம கீரை சேர்த்துடலாங்க. நான் இன்றைக்கி வெறும் கீரை தாங்க கடைய போகிறேன். பருப்பெல்லாம் எதுவும் சேர்க்கலை. ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். ஒரு அஞ்சாறு பல் பூண்டு, கூடவே சின்னதாக ஒரு தக்காளி சேர்த்துட்டேங்க. சேர்த்துட்டு இதை இப்போ நான் நல்லா பரட்டி விட்டுறலாங்க. கொஞ்சம் வர கொத்தமல்லியும் சீரகமும் இந்த மாதிரி பொடிச்சு போட்டுக்கிட்டேங்க. உப்பு தேவைக்கு போட்டுட்டேங்க. பாருங்கள் நல்லா பரட்டி விட்டதுமே இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது நல்லா வெந்து வந்த கீரையை நான் மிக்சி ஜாரில் சேர்த்து சும்மா ஜஸ்ட் ஒரு ஓட்டு ஓட்டிக்க போகிறேங்க. நம்ம வந்து இதிலே போட்டு கடையிறதா இருந்தாலும் கடைஞ்சிக்கலாம். இப்போல்லாம் வந்து சீக்கிரமாக வேலை முடியறதுக்காக மிக்சி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி அடிச்சிட்றோம் இல்லைங்களா. இந்த கல்சட்டியில் கீரையெல்லாம் வேக வைக்கும்போது இந்த ஒரு ஆவியில் வேகும்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி டக்குன்னு எனக்கு சீக்கிரமாக வெந்துருச்சு. அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி அடித்து எடுத்துகிட்டு வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணியும் விட்டுக்கிட்டேங்க. தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம். இப்போ ஒரு வாணலியில் கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் வெங்காயம் சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்துட்டேங்க. சீரகம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம தாளித்ததை இந்த கீரை கலவையோடு சேர்த்துடலாங்க. கீரை கலவையோடு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. நல்லா இது ஒரு கொதி வந்தால் போதுமானது. மறுபடியும் அந்த சூட்டில் இருக்கும்போதே நல்லா கெட்டிப்பட்டுருங்க. அதே மாதிரி கீரை வேக வைக்கும் போதும் சட்டின் சீக்கிரமாக வெந்துருங்க இந்த கீரை. ஏன்னா சட்டி நல்லா கெட்டியாக இருக்கிறதால நல்லா சீக்கிரமே சூடேறிடுது. சூடேறின உடனே டக்குன்னு ஈஸியாக 5 நிமிஷத்தில் வெந்துருச்சுங்க. இந்த கீரை கலவை கொஞ்சம் கொதி பிடிச்சிருச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லேயே இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டிப்பட்டுருங்க. இப்போ நம்மளோட கல்சட்டியில் கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம அடுத்ததாக பாகற்காய் வதக்கல் பண்ணிடலாங்க. பாகற்காய் வதக்கல் செய்கிறதுக்கு இந்த மாதிரி பொடியாக கொஞ்சம் கெட்டியான பீஸாக இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இதுக்கு வெங்காயம் பூண்டு எல்லாமே சேர்த்து தான் செய்ய போகிறோம். இப்போ நம்ம தாளிச்சிடலாங்க. இப்போ நான் ஒரு வாணலி அடுப்பில் ஏற்றிட்டேங்க. கொஞ்சம் கடலெண்ணெய் தாளிக்கிறதுக்கு விட்டுக்கிறேன். கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிக்கலாங்க. கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். ஈ வெங்காயம் நறுக்கினதும் சேர்த்துடலாங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம இடித்து வச்ச பூண்டு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் பொடியாக நறுக்கின ஒரே ஒரு தக்காளி சேர்க்குறேங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டேன். மல்லித்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சாம்பார் தூள் நம்ம காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதுலேயே கொஞ்சமாக தனி மிளகாய் தூளும் சேர்க்குறேங்க. பொடியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க பாகக்காய் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க.
இப்போ பாகற்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. ரெண்டு மூணு நிமிஷம் வதங்கணுங்க. ஒரு மூடி போட்டுடலாங்க. இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நான் அப்படியே மூடி போட்டுட்டேங்க. கொஞ்சம் வதங்கி வந்திருக்கு. இந்த காய் நல்லா வேகணுங்க. இன்னும் இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்க்குறேங்க. இப்போ இதை நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை இதில் கரைச்சி வச்சுருக்கேங்க. இதில் சேர்த்துட்றேன். நம்ம இந்த புளி தயிர் இதெல்லாம் சேர்க்குறதால கொஞ்சம் கசப்பு குறையுங்க. இப்போ இதிலே காய் வேக தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டேங்க. அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். இப்போ ஒரு மூடி போட்டுடலாங்க. இந்த காய் நல்லா வெந்து வரட்டுங்க பார்க்கலாம். ஒரு பத்து நிமிஷம் போல் அடுப்பை நல்லா குறைச்சி போட்டுட்டேங்க. இப்போ பாருங்கள் காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. பாகற்காய் செய்யும்போது இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை வெல்லம் சேர்த்தா நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க. இப்போ இதை நல்லா பிரட்டி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த நாட்டு சர்க்கரை எல்லாமே நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. கசப்பு இல்லாத பாகற்காய் வதக்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் தேங்காய் துருவல் கொஞ்சமும் சேர்த்துக்கலாங்க. இது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கீரை கடையல் பருப்பு கடையல் இதெல்லாம் செய்கிற அன்றைக்கி சைடில் தொட்டுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ நம்ம அடுத்ததாக சிம்பிளான வெண்டைக்காய் தயிர் பச்சடி எப்படி செய்கிறது பார்த்துடலாங்க. வெண்டைக்காய் தயிர் பச்சடி பண்ணுறதுக்கு ஒரு வாணலி அடுப்பில் ஏற்றிட்டு கொஞ்சமாக கடலெண்ணெய் விட்டுக்கிட்டேங்க. கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிட்டேன். சீரகம் கொஞ்சம் இதில் சேர்த்துக்கிட்டேங்க. ஒரு பச்சை மிளகாய் ஒரு வரமிளகாய் கிள்ளி தாளிச்சிட்டேங்க. பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கணும். இஞ்சி பூண்டு பொடி பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கணுங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வெண்டைக்காய் சேர்த்துக்கலாங்க. பச்சடிக்கெல்லாம் நறுக்கிற சைஸில் நம்ம வந்து வெண்டைக்காயை நறுக்கிக்கணும். இப்போ நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதில் சேர்த்துக்கலாங்க. வெண்டைக்காயை நல்லா கழுவி தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம நறுக்கணுங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டேங்க. தேவையான உப்பு சேர்த்துட்டேன். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை குறைச்சி ஒரு 5-7 நிமிஷம் நீங்கள் போட்டுட்டு இடையில பிரட்டி விட்டீங்கனாவே காய் நல்லா வெந்துருங்க. இதுக்கு தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். இப்போ இது நல்லா வெந்துருச்சுங்க. அடுப்புலேருந்து நம்ம இறக்கிடலாம். இறக்கிட்டு இப்போ காயை வந்து நம்ம நல்லா ஆற வச்சுக்கணும். சூட்டோட தயிர் சேர்க்கக்கூடாதுங்க. இப்போ பாருங்கள் காய் நல்லா ஆறிடுச்சு. நான் வந்து தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் நம்ம தேவைக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாங்க. இப்போ பெரிய வெங்காயம் பச்சையாக சேர்த்துட்டேங்க. பொடியாக நறுக்கினது தக்காளி ஒன்று பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு கொத்தமல்லி கருவேப்பிலையும் இதில் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா பிரட்டி விட்டுறலாங்க. பாருங்கள் நல்லா பிரட்டி விட்டு இப்போ நம்மளோட வெண்டைக்காய் தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி கீரை கடையல் அப்புறம் புளிக்குழம்பு இதெல்லாம் செய்கிற அன்னைக்கு இந்த வெண்டைக்காய் பச்சடி வச்சுட்டா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இதில் சேர்க்குற தயிர் வந்து கொஞ்சம் புளிப்பு இல்லாமல் இருக்கணுங்க. புளித்த தயிர் நல்லா இருக்காது. ரொம்ப புளிப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பால் கூட விட்டுக்கலாம். அதே போல் வெண்டைக்காய் தயிர் பச்சடிக்கு இந்த மாதிரி நல்லா பிஞ்சு வெண்டைக்காயாக பார்த்து வாங்கிக்கணுங்க. இந்த சமையலோட ஒரு ரசமும் வச்சுங்க. ரசம் வீடியோ எடுக்க முடியல. புளித்தண்ணியில் சின்னதாக ஒரே ஒரு தக்காளி கரைச்சிக்கங்க. கொஞ்சமாக ரசப்பொடி போட்டுக்குங்க. அதுலேயே வந்து கொஞ்சம் சாம்பார் தூள் சேர்த்துக்கங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டுங்க. நம்ம ரசப்பொடியில் எல்லாமே இருக்கிறதால சீரக மிளகெல்லாம் தேவையில்லை. கருவேப்பிலை கொத்தமல்லி கரைச்சி விட்டு உப்பு போட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் கிள்ளி தாளிச்சிருங்க. ரசம் ரெடிங்க. இப்போது கீரைக்கடையல் வெண்டைக்காய் பச்சடி பாகற்காய் வதக்கல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்க. அப்புறம் இந்த கல் செட்டி தேவைப்படுறவங்க இப்போ வீடியோவில் ஓடிட்டுருக்க இந்த நம்பரில் அவங்கள காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. அவங்க டேமேஜ் இல்லாமல் ரொம்ப நீட்டாக பேக் பண்ணி அனுப்பிடுவாங்க. டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இந்த கல் செட்டி காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேங்க. தேவைப்படுறவங்க நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. சரசுஸ் சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசுஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. இதோட இன்னும் நிறைய பொடிவகைகள் நாங்கள் தயாரிக்கிறோங்க. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.